அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து Day 23, 100 டேஸ் வெயிட் கெயின் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா கதிரவன் 11.8 இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. தேவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் வந்துட்டு ராகி சேமியா அதான் வேணும் அப்படின்னாங்க. இப்போ அந்த மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே சரியாயிடுச்சு, அதனால தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். அவங்களால வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரி நல்லா மென்று சாப்பிட முடியுது. மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை பருப்பு போட்டு சாதம் வச்சுருந்தேன், வெள்ளரிக்காய் பொரியல், அப்புறம் வந்து முறுக்கு. இதான் வந்து வேன் ஸ்நாக்ஸுக்கு. கதிரவனுக்கும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், இன்னொருத்தில் கொய்யாப்பழம், இதுதான் வந்து வச்சுருந்தேன். காலையில் அவனுக்கு ஊட்டி தான் விட்டேன் ராகி சேமியா. மதியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு, கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீரை தண்டு போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன். ரசம் கீரை பொரியல் எங்களுக்கு பண்ணிட்டோம். ஸோ காலையில் வந்து தேவ கீரை கடையல் பண்ணது வந்து அப்படியே கதிரவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ கீரை கடையல் தான் அவங்க சாப்பிட்டாங்க. தேவ் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கீரை தண்டு போட்டு அந்த கூட்டு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் காலியாகி வந்துருந்துச்சேன், பெருசாக சாப்பிட்ல. பால் குடித்தாங்க, அப்புறம் சாயங்காலம் வெளியே போயிட்டாங்க. வெளியே ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போயின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் பஜ்ஜியெலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து சூப் பண்ணி வச்சுருந்தேன், சூப் குடிச்சிட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் சாப்பிட முடியல நைட் டின்னருக்கு. ஸோ Day 23 வந்து இப்படி தான் போச்சு. Day 24 பார்க்கலாம். பாய்.